வணக்கம் ஐயா வணக்கம் பாரத கூத்து வந்து இந்த பகுதியில் நிறையாக தொடர்ச்சியாக பண்ணுறாங்க ஆமாங்க குறிப்பாக அந்த அர்ஜுனன் தபஸை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அர்ஜுனன் தபஸை வந்து எதுக்காக நிகழ்த்துறாங்க அது பாரத கூத்தில் அது ஒரு நாள் நடத்தக்கூடிய ஆமாங்க ஆமாங்க வேறு எந்தெந்த சடங்குக்காக எந்தெந்த நிகழ்வுக்காக அர்ஜுனன் தபஸு கூப்பிட்றாங்க நிகழ்த்துறதுக்கு அர்ஜுன தபஸ்ன்னு சொல்லக்கூடிய நாடகம் மிக சிறப்பான நாடகம் பாரதத்தில் வந்து ஒரு முக்கியமான நாடகம் கூட காரணம் என்ன இது முக்கியம் சொன்னால் பாரதத்தில் வந்து அந்த பதினோரு அக்ரோனி சேனையும் கொல்ல வந்து இவங்க பாண்டவர் கையில் எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது ஆயுதம் இல்லாத காரணத்தினால் வியாசர் பகவான் முனிவர் அவருடைய தாத்தா மோதாதியாக விளங்கி வரக்கூடிய மோத வியாசர் சொல்கிறாரு இந்த ஐமுகம் என்று சொல்லக்கூடிய பாசுகனை பெற்று வந்ததை உண்டானால் பங்காளிகளை வெல்லலாம் பாதிநாடு தாயாதியாகலாம் அப்படின்னு சொல்லி வரக்குள்ள இவர் அந்த தாத்தாவுடைய வார்த்தையை கேட்டு அர்ஜுனன் நான் போக சென்று வருகிறேன் தாத்தா இது என்னால் செய்ய முடியும் அவர் சொல்கிறாரு ஏ அர்ஜுனா அஞ்சாசைய மருந்து மண்ணாசை மணியானாசை அண்ணனாசை தம்பி ஆசை தமையன் ஆசை இப்படி சொல்லக்கூடிய அஞ்சு ஆசைய மருந்து பஞ்சாச்சாரத்தை கையப்படுத்தி சிவனே சிவனே என்று செல்ல வேண்டும் ஒரே ஒரு பெண்ணை பார்த்து ஓர கண்ணால் பார்த்த கூட உன்னுடைய தவம் கிட்டாது இந்த செய்ய செய்யக்கூடிய தொழில் வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அதே மனசில் நினைச்சிட்டு போ போகிற விஷயம்னா மகாபாரதத்தில் வந்து பாண்டவர் நாட்டை தர்ம தர்மராஜா அவங்க வந்து நாட்டை ஆள வேண்டும் அப்படின்ற முறையில் இது வந்து முக்கியமான நாடகம் மகாபாரதம் மகாபாரதத்தில் இந்த நாடகத்தை ஏன் வே வேறொரு விஷயமாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்ல இந்த மகாபாரதத்திலே அன்னைக்கு அர்ஜுனன் வந்து சிறப்பான முறையில் தபம் செய்யக்கூடிய நேரம் அவர் சொன்ன மாதிரி காலபைரவர் காளிக்காதேவி பத்ரகாளி அம்மன் இவர்களெல்லாம் கொடுத்த இந்த ம மூ முப்பது அடி தொண்ணூறு அடி கம்பத்தையும் முப்பது முப்பதாக வெள்ளி கம்பம் ஒன்று செப்பக்கம்பம் ஒன்று கம்பம் கம்பம் மூணு கம்பமும் ஒன்றாக சேர்த்து மந்திர வலிமையால விபூதி பயிலே அவங்க ஜெபித்து கொடுக்கறாங்க அவர் தபஞ்செய்யணுன்ற நினை நினைக்கிற இடத்துல வந்து ஒரு வட்டப்பாறை மீது ஓ நாள் முதுகை போல் இருக்கிறது மனிதனே ஏறி நிற்க முடியாத இடம் அந்த இடத்துல ஓம் நமச்சிவாயை என்று சொன்ன உடனே ஓங்கி நின்றது அந்த தொண்ணூறு அடி கம்பநூறு அடி கம்பம் அந்த விபூதியை தூவிய உடனே அந்த ஓங்கி நிற்கின்ற போது அர்ஜுனன் அந்த இடத்துல தவம் செய்கிறார் அர்ஜுனன் தவ செய்யக்கூடிய நேரம் இந்த தபமாகப்பட்டது மூன்று உலகையும் தாக்கி கொண்டு இருக்கிறதாம் இந்த எந்தெந்த உலகம் தெய்வ உலகம் பொன்னுலகம் பட்டணம் இந்த மூன்று உலகையும் பாதிக்கக்கூடிய நேரம் தெய்வேந்திரன் பார்க்கின்றார் தேவர்கள்லாம் ஒன்றாக கூடிய அர்ஜுனன் யாரோ ஒரு சிறுவனாய் விளங்கி வரக்கூடிய அகோர தவம் செய்ய கொண்டு இருக்கிறான் அந்த தவத்தை கலைக்க வேண்டும் இதற்கு யாரார இழைக்க வேண்டும் இந்த தவத்தை கலைக்கிறதுக்கு யாரார யாரா இறக்கணும் அப்படின்னு பார்க்கிறப்பவர் முதல் முதலாக வாய்வு வாயு பகவான் காத்து காத்து வருண பகவான் மலை அக்னி பகவான் நெருப்பு இடியேந்திரன் இவர்கள் ஐந்து பேர்களும் ஒன்றாக சதிக்கு திட்டம் தீட்டுகிறார்கள் காரணம் அர்ஜுனொழி இந்த அகோர தவம் என்று சொல்லக்கூடியது கிண்ணர் கிம்புடர் கருடகாந்தர் முன்னூத்தி முக்கோடி தவறு ஒன்றாக சேர்ந்து சிவபெருமானை இதுவரையிலும் காண முடியாத மண்ணானவர் மண்ணாக இருக்கிறார் மலையானவர் மலையாயிருக்கிறார் சிலையாயனவர் சிலையாயிருக்கிறார் இதிலேயே மறைந்தவர்கள் ஏக போகமா இருக்கிறார் பன்னகசாலை அமைத்து புற்றாகனவராயிருக்கிறார் இப்படி இருக்கிற போது சின்னஞ்சிறு வயதாக இருக்கிறது வாலிப பருவத்தோடு இருக்கிறான் இந்த சிறுவன் தவஞ்செய்யக்கூடியது அக்னி சிவாலை போல் வீசுகிறதே அப்படி என்று சொல்லி இவனுடைய தவத்தை கெடுக்க வேண்டும் அப்படி என்று அவர் தொண்ணூறு அடி கம்பத்தின் மீது செப்பு ஊசி செப்பு நிறுத்தி அதன் மீது ஏழு எலுமிச்சங்கனியை வைத்து வலது காலை மடக்கி அதன் மீது உண்டு இடது காலால் தாங்கி கைகளை கூவி ஓம் நம சிவாயா 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 என்று சொல்லி சிவநாமத்தையே சொல்லி கொண்டிருக்கிற போது ஆனால் சூரியன் எரிக்க கேள்வால் சுழல் காற்று வளமையாக மாரியும் வடக்க விண்ண வருணனும் த மாறிக்கொட்ட ஏழு இடியும் சேர்ந்து பேரிடியாக அர்ஜுனன் மீது விழுகிறேன் என்று சொல்லி அர்ஜுனன் தபத்தை கெடுக்கிறேன் என்று சொல்லி ஏழு இடியும் பேரிடியாக ஒரே இடியாக இடித்து அர்ஜுனனை கொள்கிறேன் முதல் முதலாக வாயு பகவான் அர்ஜுனனுடைய தவத்தை நான் கெடுக்கின்றேன் அப்படி என்று வருகிற போது சுழல் காற்றாக அதான் மூக்கர் காற்றுன்னு சொல்லுவாங்க சுழல் காற்று கீழுக்கும் பூமிக்கும் ஆகாயத்துக்கும் சுழண்டு கொண்டு வருகிற போது அர்ஜுனன் ஓம் நமச்சிவாய சிவாய என்று சொல்லு சொல்லுகிற மந்திரத்தை தவிர அவன் பயந்ததும் கிடையாது கண்களை திறந்ததும் கிடையாது அந்த வாயு பகவான் அந்த சுழண்டு சுழண்டு அவனே மூட்சியாகி என்னால் முடியாது என்று சரணாகதி அடைந்து ஓடிவிட்டான் இரண்டாவது முறையாக இந்த வரு வாயு பகவானுக்கு ச வலுவில்லாமல் போய்விட்டது வருணனன் சென்று அவன் தவத்தை கெடுக்கின்றேன் அப்படி என்று விடாத மலையை அடாதமாக பெய்து கொண்டே இந்த மலையாகப்பட்டது பெய்து கொண்டே இருந்தாலும் அவர் கண்களை மூடிய பாவனையாக சிவபெருமானை இப்போ தியானம் செய்து கொண்டே இருந்தார் அப்படி தியானம் செய்து கொண்டு இருக்கிற போது வருண பகவானும் தோட்டம் சென்று விட்டார் அதற்கு பின்பாக அக்னி தே அக்னி பகவான் அக்னி என்று சொல்லக்கூடியது நெருப்பு ஆகப்பட்டது சுத்தியும் அர்ஜுனனுக்கு கவர்ந்து கொண்டு வருகிறது ஆனால் அர்ஜுனன் செய்யக்கூடிய தவமாக தவத்தை பார்த்து அந்த அக்னி சுபாவலையாகப்பட்டது பயந்து பயந்து திகீர் திகிர் என்று ப பரவலாக பரவுகிறது ஆனால் அர்ஜுனனை எரிக்கவும் முடியவில் பக்கம் தீண்டவும் முடியவில்லை அதனால் அர்ஜுனனானவன் கண்களை பார்த்தது கிடையாது என்னை இதுவரையிலும் எதுவுமே தொட்டது கிடையாது என்று சொல்லி சிவபெருமனை தான் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த அக்னி பகவானும் தோற்று போய் சென்று விட்டார் இடீந்திரன் நான் தான் இவனைக்குள்ளே போகிறேன் என்று சொல்லி கர்வத்தோடு ஏழு இடியும் பேரிடியாக தங்கை மின்னலாதேவி துணையை கொண்டு மின்னல் மின்னும் போல் முன்பதாக கண்களுக்கு தோட்டம் அளித்து தலை மீது இறங்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஏழு இடியும் பேரிடியாக இடிக்கின்றார் அந்த இடிக்கின்ற போது இடி சத்தமாகப்படுத்த தலையின் மீது வருகிறது என்று சொல்லி ஓம் நமச்சிவாய என்று தொடும் பாவனையாக பூமியை தொடும் பாவனையாக இந்த வலது காலை மடைக்க இடது காலை மடைக்கடையினை வலது காலை மடக்கி இடது கை அக்கட்டைகளை பிடித்து கொண்டார் ஏழு இடியம் அந்த இடியேந்திரனை இடது கைய இடது கட்ட கை அக்கட்டையில் பிடித்து கொண்டு இருக்கிற போது அந்த நேரத்தில் இடியேந்திரன் சொல்கிறான் ஐயோ அர்ஜுனா என்னை விட்டுவிடு கண்கள் பிதுங்கும் போல் இருக்கிறது காது அடைக்கும் போல் இருக்கிறது என் கண்கள் உயிர் போகும் நிலையாக இருக்கிறது என்னை விட்டுவிடு அப்படி என்று கேட்கிற போது அந்த நேரத்தில் அர்ஜுனன் கேட்கின்றான் அடியே இடியேந்திரா என் மீது இறங்கி என்னை கொண்டு விட்டாலும் பரவாயில்லை நான் நாடு ஆண்டாலும் என்ன நாடு ஆளாவிட்டால் என்ன நான் ஒரு மானிடன் நாளை கலியுகம் பிறந்ததே உண்டால் கிரேதா திரேதா தோபரி கலியுகம் யுகமோ நான்கு யுகமோ இந்த இந்த யுகம் தோபரி யுகம் முடிந்தவுடனே நாளை கலியுகம் பிறக்கும் கலியுகம் பிறந்ததே உண்டானால் அந்த கலியுகத்தில் பாமர மக்கள் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ ம மக்களெல்லாம் நடமாடுவார்கள் இந்த வருண பகவான் பொலிவான் வாயு பகவான் அடிப்பான் இடியேந்திரன் நீ மின்னலாதேவியை உன் தங்கையை கூட்டிக் கொண்டு பல மக்கள் மேலே இடிப்பில்லை எனக்கு மூன்று சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் மூன்று சத்தியம் அர்ஜுனா என்று சொன்னால் ஆயிரம் காதவழி அப்பால் போய் இறங்க வேண்டும் பர்குணா என்று சொன்னால் பத்தாயிரம் காதவலியை போய் இறங்க வேண்டும் ஆடு மாடு வீட்டு வீடு இதன் மீது இறங்கக்கூடாது அப்படியும் இறங்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு ஒரு த பரிகாரம் உண்டு அன்னவர்கள் பாவமும் ப பழியும் முன்ஜென்மத்தில் செய்ததே உண்டானால் அன்னவரை அழிப்பதில் தவறே கிடையாது நல்லவர்கள் மீது ஒரு இல்லாதவர்கள் அதைப்போல இருக்கக்கூடியவர்கள் மீது இறங்கியதை உண்டா இறங்கக்கூடாது அப்படி என்று சத்தியம் இரண்டாவது சத்தியம் மூன்றாவது சத்தியம் முன் தங்கை தேவி என்னை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் இந்த சத்தியை செய்தால் அந்த உன்னை விடுகிறேன் அப்படிங்கிற சத்தியத்தை வாங்கிய உடனே அந்த இடத்திலிருந்து உயிர் தப்பித்து ஓடுகிறான் இடியேந்திரன் அப்பேற்பட்ட வல்லமை படைத்தவன் அர்ஜுனன் அப்பேற்பட்ட அந்த அர்ஜுனன் தபசு மகாபாரதத்துக்கு மட்டும் உகுந்தது கிடையாது காரணம் என்ன இந்த இடியு இடி இடி இறங்குது பாருங்க இடி இறங்கி விட்டால் இந்த தென்னை மரத்தில் இறங்கும் புளி மரத்தில் இறங்கும் ஒரு சில இடத்துல வீட்டு மேலே ஆகாத வீட்டு மேலே இறங்கும் இந்த மாதிரி இடத்துல வந்து அந்த பரிகாரத்தை அதை நீக்க வேண்டுமானால் இந்த கதையை நான் சொன்ன கதையை அர்ஜுனன் செய்த தவத்தை விளக்கமாக சொல்லி நாட்டை பெற வேண்டும் ஐமுகம் பாசுகனை பெறுவதற்காக சண்டை செய்து சென்று பெருமான அடித்திருக்கிறார் அர்ஜுனன் இருவர்களுக்கும் சரிசமமாக அடி சண்டை விட்டு இருவர்களும் இன்னவர் யார் என்று தெரியாது அன்னவர் யார் என்று தெரியாது இவர் சிவபெருமான் என்று தெரியாது இவன் அர்ஜுனன் என்று தெரியுமா சிவபெருமான் தெரியும் ஆனால் சிவபெருமான் வேடுவன் உருவத்தில் இருக்கிறார் இந்த இடத்திலே இருவரும் மாறி மாறி சண்டை செய்து அந்த நேரத்தில் அவர் வரத்தை வாங்கி கொண்டு அவர் என்ன சாபத்தை பெற்றிருக்கிறார் மூனே தேவ பட்டத்தை ஆடு ஆண்டு வருகிற போது அந்த நாட்டின் மீது படையெடுத்து வருவார் காலகேத நிவேக கவசகர் மூணரை கோடி மக்கள் அவர் மீது அசுரர்கள் அந்த தேவலோகத்தின் யாரோ ஒருவன் ஆட்சி செய்கிறான் என்று படையெடுத்து வருகிற போது இந்த கணை முதல் கணையாகப்பட்டது அரங்கு பூஜை செய்ய வேண்டும் அந்த மூணரை கோடி காலகேத நிவேத கவச உபவாசகரை அந்த பானத்திற்கு முதல் அரங்க பூஜை செய்ய வேண்டும் அதற்கு பின்பாக சென்று தேவ இது ஊர்வசியுடைய சாபத்தை பெற்று ஊர்வசி அம்மையா தேவேந்திர மன்னனுக்கு வந்து பக்கத்தில் நாட்டியம் ஆடக்கூடியவர்கள் அந்த பெண்மணி தா தந்தைக்கு ஒரு தா தாயாக இருக்க வேண்டும் தந்தைக்கு மனைவி என்று சொன்னால் ஒரு பிள்ளைக்கு மக அந்த தா பெண்ணானவள் தாயாக வேண்டும் ஆனால் அந்த இடத்தில் தந்தையை விட்டு விட்டு இன்னவன் இளைய மறியதாக இருக்கிறாள் என்று அவன் மீது மகிழ்த்து வருகிற போது அம்மா நான் ஒரு பிள்ளை அறையாவது என்னுடைய எண்களுடைய குறையை தீர்ப்பதற்காக தான் இந்த சாபத்தை பெற்று நான் இப்படி வந்திருக்கிறேன் அப்படி என்று சொன்ன உடனே ஊர்வசி அம்மன் அடே படும்பாவி எப்பொழுது நான் சொன்ன வார்த்தைக்கு இணங்காமல் போய்விட்டாயோ நீ ஆன்மகனா அப்படி என்று சொன்ன உடனே அந்த அம்மையார் சொன்னார் என்னவென்று பேடியாக நீ போக வேண்டும் ஆணிலும் சேராமல் பெண்ணிலும் சேராமல் இப்பல்லாம் பாருங்க அந்த இவங்கெல்லாம் அன்வானிகள் திருநங்கைகள் இருக்கிறாங்க பாருங்க அந்த சாபம் அந்த சாபத்தை பெற்று நாட்டிற்கு அதுதான் அந்த ஜிகண்டியா வரக்கூடிய நேரம் ஜிகண்டி நம்ம அமிரீஷ் மலை கொள்ள அந்த ஜிகண்டி என்று சொல்லக்கூடிய பானம் அந்த பாடம் தான் பானம் ஓ சரி சரி இப்படி இந்த மகாபாரதத்தில் அர்ஜுன் தபசு என்று பார்க்கும்பொழுது அனைத்திற்கும் உகுந்த நாடகம் எவ்வளவு நீண்ட நிகழ்த்துவீங்க இது வந்து குறிப்பிட்டு செய்யணுன்னா முறை பிரகாரம் இந்த பாடத்தை இந்த பாட புத்தகம் ச சர்வ சாதாரணமான பாட புத்தகம் கிடையாது இது வந்து ஒழுக்கமாக இதை விரிவாக செய்யணுன்னா ஒரு முதல் முதலாக இன்று இரவு ஒன்பது மணிக்கு ஆரம்பம் செய்தால் வெடிகாலை நாளை பகலிலே ஒரு மணி ஆகும் ஓ முடிகிறதுக்கு முடியல மதியம் ஆமாம் அந்த அர்ஜுனன் ஃபுல்லாக அதுக்குள்ளே நிறைய கதாபாத்திரம் அதை அனைத்து கதாபாத்திரம் தர்மர் வரணும் தான் பீமம் வரணும் அர்ஜுனன் வரணும் நகுல சகாதேவர்கள் வரணும் அதற்கு பின்பாக வியாசர் பகவான் வரணும் இந்த நாங்கள் நாட்டை நாங்கள் கை எங்கள் கையில் வில் இருக்கிறது ஆயுதம் இருக்கிறது கதை இருக்கிறது வில்வேல்வாழ் இருக்கிறதுன்ற அவர்களுடைய வல்லமை பேசுகிறாங்க அவங்க வல்லமை பேசுகிற கூடிய நேரம் இப்போ சொல்கிறார் வியாசர் பகவான் உன்னை போல் கதை ஓர் ஆயிரம் கதை சென்றாலும் துரியோதனாதிகளை வெல்ல முடியாது காரணம் என்ன நீங்கள் பா நாட்டை விட்டு சூதாடி நாட்டை எல்லாம் தோற்று போயிருக்கீங்க இழந்து போகிற போது நீங்கள் நாட்டை விட்டு வருகிற போதே அவர் பாதாள சுரங்கம் ஏற்படுத்தி உங்களை கொள்வதற்காகவே ஆய ஆயிரக்கணக்கான மல்லர்களை விட்டு கூர்மையான ஆயுதங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் அந்த நேரத்தில் வந்து உங்கள் ஆயுதம் இந்த இடத்துல துரியோதனங்கிட்ட செல்லாது அவனை வெல்ல வேண்டுமானால் ஐவரிலே ஒருவர் சென்று ஆண்டி ஆண்டியாக உருவத்தை கொண்டு அரணிடம் சென்று ஐமுகம் என்று சொல்லக்கூடிய பாசுகனை பெற்று வந்தால் பங்காளிகளை வெல்லலாம் பாதி நாடு தாயாதே ஆகலாம் அப்படி என்று சொன்ன உடனே அர்ஜுனன் செல்ல சென்றார் இது இந்த அர்ஜுனன் தபசு இடியந்திரனுக்காக விடுகிறாங்க இது இடியந்திரனுக்காக விடக்கூடிய நேரம் பூஜை என்று சொல்லுகிற போது இந்த மூணாவது மாதம் செத்தவர்கள் மாண்டவர்கள் இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்காக திவசம் திவசம்னா அந்த ஆஞ்சலிக்காக இந்த மூணாவது காரியத்துக்கு வந்து ஆடுவது தவறு அது வந்து சிவபுராணம் தீட்டு ஆகாது அது செய்யக்குடிக்கிறது தீமைய போய் ஆகணும் மூணாவது மாதம் வருஷத்துக்கு ஆடலாம் காரணம் என்னன்னா அவர்களுடைய நிலைகளும் உண்டாகி அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பிணிகள் எல்லாம் சென்று நல்லதே செய்ய நடக்க வேண்டும் என்றால் சிவ பூஜை லிங்கத்திற்கு பூஜை செய்து லிங்க பூஜையோடு நிறுத்தலாம் அஜினோ தபசே ஆமா மரம் ஏறக்கூடியது இடியேந்திரன் வஞ்சித்த காரணம் இடி இடி பகவான் அந்த மரத்தின் மீது விழுந்தால் அந்த சாப விமோச்சனம் இடி மரத்துக்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம வீட்டில் வந்து சூழ்நிலை சரியில்லாத இருந்தால் மட்டும்தான் அந்த மரத்து மேல இடி இறங்கும் இப்போ நானே இருக்கிறேன் என்னுடைய குடும்ப சூழ்நிலை ரெண்டாவது வந்து நான் போ போகக்கூடிய நேரம் என்னுடைய என்னுடைய நிலைகள் சரியில்லாத நேரத்தில் இந்த இடத்துல வீடு என்னுடைய மரத்தில் இடி இறங்கிறது அப்போது இவன் பாரா இவன் என்ன பவன் செஞ்சானா இவன் வீட்டில் இடி இறங்கிடுச்சி இவன் மரத்தை மேலே இடி இறங்கிடுச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பல சொல் ப அந்த மனிதர்கள் வாயிலே வரக்கூடியது அந்த சொல்லிலே பத்து சொ பத்து பற்களிலே ஒரு பல் படுன்னு சொல்லுவாங்க அந்த பற்சொல்லை தீர வேண்டுமானால் அர்ஜுனந்தபாஸ் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை விற்று அந்த விமோச்சத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் ஆமாம் இது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குங்க இந்த அர்ஜுனன் தபஸ் ஐயா மூலமா நாடகம் என்று பாரதம் எடுத்துக்கணும்னா இன்னைக்கு வந்து சினிமா துறையில் கூட அந்த அளவுக்கு மவுசு கிடையாதுங்க இன்னைக்கு இந்த கொரோனான்ட்டு சொல்லி தடை உத்தரவு பண்ணாங்களே தவிர நைட்டு நான் இன்று இரவு நாடகத்தில் போயிருக்கிறேன் குறைஞ்ச ஒரு ஐயாயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ஐயாயிரம் பேர் உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க இந்த நாடகத்தை பார்த்து சிறப்பாக சிறப்பாக நல்லா நாங்கள் ஆடிட்டு இருக்கோம் போது இவ்வளவு கூட்டத்தையும் நம்ம ரெண்டு வருஷமா பார்க்காத விட்டணுமே அப்படின்ற மனப்பான் என்ன எங்களையே அறியாத கண்ணல் தண்ணி வருது கண்டிப்பாக காரணம் என்னென்னா இந்த கொரோனா தாக்குனது வந்து அனைத்து பேர்களும் கொண்டு போயிட்டு இருந்தால் கூட பிரச்சனை இல்லாத போயிட்டுக்கும் இன்னைக்கு வந்து எங்களுடைய வைத்தரசல் நாட்டில் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கான சமுதாயம் தேவையில்லை எங்களை வந்து பல கோடி மக்கள் எங்களை விரும்புகிறாங்க காரணம் என்ன இந்த தெருக்கூத்து வந்து அழியாத கலை சினிமா வந்து சும்மா டப்பிங் பண்ணி செய்யலாம் இது வந்து இரவெல்லாம் ஆடலும் இருக்கிறது பாடலும் இருக்கிறது எங்கள் உடல் உழைப்பும் இருக்கிறது இசை ஞானம் அனைத்தும் இது அடைக்கி சரியான முறையில் செய்தால் தான் இது தெருக்கூத்துன்னு சொல்ல முடியும் ஆனால் இது வந்து ஞானமே இல்லாத செஞ்சால் இது ஒன்றும் சுத்தமாக யாருமே ரசிக்க மாட்டாங்க கண்டிப்பாக அதனால் இந்த தெருக்கூத்தை வந்து எவ்வளவோ இன்னைக்கு அழிந்து போயிரும் சொன்ன இடம் அந்த இடத்துல கூட எங்களை விரும்புகிறாங்க விரும்புகிறாங்க ஆமாம் காரணம் என்னென்னா ஒரு இரவுக்கு அந்த நேரத்தில் வந்து பத்து ரூபா அஞ்சு ரூபா நூறுரூவாய்க்கு வந்துச்சு அப்புறம் இரநூத்தம்பது ஐநூறு ஆயிரம் தீப்டி வச்சு நாடகம் நடிகொள்ள பந்தத்தை கொளுத்தி வச்சு நாட அஞ்சு ரூபா கொடுத்த நாடகம் ஆடுவாங்க இருக்குது பதினஞ்சுக்கு ஆடினாங்க எங்கள் வாத்தியாருங்க சொல்லுவாங்க பதினஞ்சு காட்டினாங்க இருபத்தஞ்சிக்கு ஆட்டினாங்க நூறு ரூபாய்க்கு ஆடினாங்க நானே ஒரு பாரதம் ஏழு ரூபாய் வாங்கி ஒரு பாரதம் பதினஞ்சு ராத்திரி ஆடிட்டு ஏழு ரூபாய் வாங்கியிருக்கோம் ஓ பதினஞ்சு ஏழு ரூபாய் பதினஞ்சு இரவு ஆடிட்டு ஏழு ரூபாய் காசு நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படியெல்லாம் நாங்கள் செஞ்சோம் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த துறையில் வந்து கடவுள் புண்ணியத்தில் ஏதோ இருக்கிற நேரத்தில் வந்து நல்ல மாதிரியே போகுது இல்லாத நேரத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போயிடுது ஆனால் அன்னைக்கு அந்த எங்களுடைய கணக்கு என்னென்னா டே ராத்திரிக்கெல்லாம் ராஜா வேசம் ஆமாம் காலையில் பகலில் வீட்டுக்கு போனாவே துண்டு துண்டுபிடிக்கு பழஞ்சு போயிடுதுரா அப்படின்ற நிலைமை எங்களுக்கு இந்த கொரோனா காலத்தில் இருந்தது எங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டது கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக வேற என்னங்க இப்போ ஐயா வந்து அர்ஜுனன் தபஸு எப்படி தொடரும் அர்ஜுனன் தவசுங்கிறது எவ்வளோ ஒரு சடங்கு ரீதியாக மக்கள் நம்பிக்கையோடு இதை நிகழ்த்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றியா